பார்த்துருப்பீங்க, பெரிய போட்டியே நடக்கும் இந்த படத்தில். அதில் இறுதியாக வீரம்தான், கல்வி இருக்கலாம் செல்வம் இருக்கலாம், இரண்டையும் காப்பாற்றுவதற்கு வீரம் அவசியம். நம்முடைய கோட்பாடு உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. பாரதி கூட அதான் சொல்றார், உடலினை உறுதி செய்யுங்கிறான். அப்படி உறுதி செய்யணும்னா விளையாடணும், அது வெறும் விளையாட்டு. இது இந்த தற்காப்பு கலை பயிற்சி என்பது அளவு கடந்த தன்னம்பிக்கையை நமக்குள் தந்துடும், ஒரு அசாத்திய துணிச்சலை நமக்குள் விதைத்துவிடும். நமக்குள் இருக்கிற அந்த கோழைத்தனத்தை, அந்த பயத்தை அது போக்கிவிடும். சிலம்பத்தில் அலங்கார விளையாட்டு இருக்குது, பார்க்க அழகா இருக்கும், சுற்றி சுற்றி வீசுறது. நாம் கற்றுக்கொண்டிருக்கிற நாகம் 16 என்பது படை வீச்சு, எதிரியே அருகிலேயே வரவிடாமல். வெறுங்கம்புக்கே எப்படின்னா, அதில் வேல் இருந்ததுன்னா எப்படி பாருங்க, வேல் கம்பா இருந்தால் எதிரியே கிட்டே நெருங்க முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் நெருங்க விடாமல் வீசி விரட்டி அடிக்கலாம். அதான் அந்த நாகம் 16, எதிரியே நெருங்க விடாமல். நாகம் 16ன்னு ஏன் அதுக்கு பேர் என்றால், நாகப்பாம்பை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இப்படி நிற்கும், நீங்கள் இப்படி சுற்றி வந்தீங்கன்னா அது எந்த சிரமமும் இல்லாமல் அப்படியே முழுக்க திரும்பிடும். அப்படி நம்ம சிலம்பத்தில், நம்மளுடைய வீரக்கலையில் ஒரு கால்மானம் இருக்குது, அது பிற சிக்கல் இல்லாமல் நீங்கள் எப்படி திரும்பினாலும் திரும்பும். அதுதான் அந்த நாகப்பாம்பினுடைய சிறப்பு. அதனால் இந்த கலையில் அது இருக்கிறதுனால எதிரி எந்த திசையில் இருந்தாலும் கணிக்க முடியும், அதை கண்காணிக்க முடியும், தாக்க முடியுங்கிறனால தான் அது நாகம் 16ன்னு. அதுக்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய ஆசான் பெருமதிப்பிற்குரிய மனோகரன் அவர்கள், நாங்கள் ஆலந்திலக்கு இந்த ஜப்பானிய முறையை தான் கற்றுக்கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு அவர்கள் நம்மளுடைய தம்பிகள் செஞ்சு காட்டினாங்க, நம்முடைய அடிமுறை. இதிலிருந்து தான் உலகத்திற்கு இந்த கலை போனது. நம்ம சடமுடியோடு போய் முடிதிருத்தகத்தில் போய் அழகாக வெட்டிட்டு திரும்புகிற மாதிரி, நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்ததை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் அழகுபடுத்தி கராத்தேன்னு வேற வேற வச்சு நமக்கே வித்துட்டான், அனுப்பிட்டான். அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ நாங்கள் இச்சு நீ தான் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஆசான் வந்தது 1, 2 மாற்றினாங்க. லெஃப்ட் லெக் ஃபார்வேர்டு, நாங்கள் இடது காலம் முன்னவே தான்.